இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். அதாவது இன்றைக்கு தேவன், நம்முடைய தேவன் அற்புதராயிருக்கிறார். அல்லேலூயா. அதை குறித்து தான் சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். தேவன் அற்புதர், அவர் செயலெல்லாம் அற்புதமானது, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அற்புதமானது, அவர் முழுவதும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அற்புதமாகவே இருந்தது. நான் படிக்கும்போது தேவன் மகிமையாய் சிங்காசனத்திலே பரலோகத்திலே வீற்றிருக்கிறார். அவர் வீற்றிருந்து தம்மை வெளிப்படுத்தும்படியாக தன்னுடைய ஏககுமாரன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் இந்த பூமியிலே வந்து தேவருடைய அற்புத செயல்களை அவர் விளங்க பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், செய்யக்கூடாததை செய்கிறது தான், எது செய்ய முடியாதோ அதை செய்கிறது தான் அற்புதம். அதை தேவன் ஒருவர் தான் செய்ய முடியும், மனுஷனால் செய்யவே முடியாது. அது நிச்சயம் கர்த்தரால் மட்டுமே முடியும். அதை நாம் வாயினாலே சொல்லுகிறோம், அநேக நேரங்களிலே அனுபவித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வேத புஸ்தகம் முழுவதும் அற்புதமாகவே இருக்கிறது. இந்த புஸ்தகமும் ஒரு அற்புத புஸ்தகம், பரிசுத்த வேதாகம் என்று இதற்கு வெளியிலே பெயரிட்டிருக்கிறார்கள், பரிசுத்த புஸ்தகம். வேத எந்த புஸ்தகத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெயர் கொடுக்கப்படவில்லை இந்த பூமியிலே. உலகத்தில் எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் அதில் அற்புதமும் காண முடியாது, பரிசுத்தமும் காண முடியாது. ஆனால் தேவன் அவருடைய வாயிலிருந்து சொன்னதான இந்த அற்புத மொழிகள், அற்புத வார்த்தைகள் பரிசுத்தமானது, உருவாக்கும் அதிகாரம் உள்ளது, சிருஷ்டிக்கும் அதிகாரம் உள்ளது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் அந்த வார்த்தைகளை பார்த்தால் அது மிகவும் வெளியேறப்பெற்றதாக இருக்கிறது, அற்புதமானதாக இருக்கிறது, ஆச்சரியம் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பதித்து கொள்ள வேண்டும், அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். அற்புதத்தை அனுபவிப்பதற்கு ஒரு சில நிபந்தனைகளையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அற்புதத்தை அனுபவிப்பதற்கு ஒரு சில நிபந்தனைகளையும் இந்த வேத புஸ்தகத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யோசுவாவின் புஸ்தகம் 3:5 யாராவது மைக்கில் படித்தால் நன்றாக இருக்கும். யோசுவாவின் புஸ்தகம் 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இதை வாசிக்கலாமா இந்த வசனத்தை? யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். அற்புதம் அல்ல, அற்புதங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அப்படியே வருகிற எல்லா காரியங்களையும் நாம் பார்த்தால் அற்புதங்கள் தான். எகிப்திலே 10 வாதைகளை தேவன் அனுப்பி அந்த ஜனங்கள் நடுவில் அற்புதத்தை செய்துதான் இவர்களை வெளியே கொண்டு வந்தார், எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்திருக்கிறார். வழியெல்லாம் அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த ஜனங்கள் உணர்வடைந்து கொள்ளவில்லை, முறுமுறுத்தார்கள். நெருக்கம் வந்தது, கஷ்டம் வந்தது, பாடுகள் வந்தது. பாருங்க, அற்புதம் எப்போது நமக்கு தேவை? நமக்கு ஒரு தேவை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு பாடு வரும்போது, வியாதி வந்து தாக்கும்போது, இந்த நேரங்களில் தான் நமக்கு அற்புதம் தேவை அல்லவா? அப்படியாய் தம்முடைய அற்புதத்தை காண்பிக்கும்படியாக அவர்களை பல நெருக்கத்திலே நடத்தினார், பல பாடுகள் வழியாக நடத்தினார், வனாந்திரத்திலே வழி நடத்தினார். அவர்களோ அற்புதத்தை அனுபவிக்க தவறிவிட்டார்கள், அற்புதத்தை அனுபவிக்காதபடிக்கு முறுமுறுத்து விட்டார்கள், முறுமுறுத்தார்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள். மோசேயை கல் எடுத்த எரிகிறதற்கு கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் தேவனோ
பொறுமையாயிருந்து அவர்கள் தம்முடைய அவர்கள் நடுவில் அற்புதங்களை செய்தார். கண்மலையிலிருந்து தண்ணீரை சுரக்க பண்ணினார். மாறாவிலே வந்தபோது தண்ணீர் கசப்பாயிருந்தது, அந்த தண்ணீரை எப்படி மாற்றினார்? மதுரமாக மாற்றினார், தித்திப்பாக மாற்றினார். இதெல்லாம் பெரிய அற்புதம் அல்லவா? ஒரு தமிழர் நிறைய கசப்பான தண்ணி உங்கள் கையில் குடிக்க தந்துட்டாங்க, உங்களுக்கு குடிக்கவே முடியல, உங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, ஆனால் அதை கர்த்தர் அதை மதுரமாக மாற்றினார். பெரிய அற்புதம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு இறைச்சி வேணும்னு தோணுச்சு, முறுமுறுத்தாங்க, கேட்டாலும் பரவாயில்ல, முறுமுறுத்தாங்க. நாங்கள் எயித்தில் அப்படி சாப்பிட்டோம், இப்படி சாப்பிட்டோம், இப்போ எங்களுக்கு இந்த வனாந்தரத்தில் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி முறுமுறுத்தார்கள். அதில் கர்த்தர் அவர்களுக்கு காடைகளை வரப்பண்ணினார். வனாந்தரத்தில் எங்கேருந்து காடைகள் வந்து அவங்க கூடாரம் பக்கத்தில் எல்லா இடத்துலும் காடைகளாய் நிறைந்து கிடக்கிறது. சாப்பிட்டாங்க, சாப்பிட்டாங்க, நல்லா மூக்கில் வந்து தெவிட்டு போகும் உரக்கம் சாப்பிட்டாங்க. பல்லில் ஒட்டிகிட்டு இருக்கும்போதே, பல்லில் நடுவில் அவங்க மென்று சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே கொளுத்தவர்களெல்லாம் தேவன் சங்கரித்தார் என்ற வேதவசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவனால் செய்யக்கூடாத அற்புதமான காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் கேட்கிறவர்களுக்கு கொடுக்கிறார், ஆனால் முறுமுறுக்கிறது பெரிய பாவம். ஹல்லேலூயா. தேவனை பரீட்சை பார்க்கிறது பெரிய பாவம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கொஞ்சம் சோதித்து அறிய வேண்டும், கர்த்தரை பரீட்சை பார்க்கிறோமா, முறுமுறுக்கிறோமா? நமக்கு வருகிற நெருக்கங்கள், பாடுகள், கஷ்டங்கள் நடுவில் அது பொறுமையாய் அனுபவிக்க கூடாதபடிக்கு பல எண்ணங்கள் வந்து நம்மை அலக்கழித்து கொண்டிருக்கிறதா? கர்த்தருடைய அன்பை விட்டு விலகி போகிறோமா? ஜெபிக்கிறதை குறைத்து விடுகிறோமா? இதையெல்லாம் நாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போது யோசுவா, இப்போ மோசே மரித்து விட்டார், யோசுவா இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். இவர்கள் கானானை சுதந்திரிக்க வேண்டும். அதற்கு இடையில் செல்லுகிறது ஒரு பயங்கரமான யோர்தான் நதி. அந்த அறுப்பு காலத்தில் அது கரை புரண்டு போகிறது, ஏராளமான தண்ணி. எப்படி இங்கே நின்று பார்க்கிறார்கள், யோர்தான் அந்த அக்கறையில் இருக்கிறது, எப்படி கடந்து செல்வது? அவங்க இந்த யோர்தானை பார்த்து மலைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இப்போது யோசுவா சொல்லுகிறார், நீங்கள் இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு என்னது பரிசுத்தம், நாளைக்கு என்னது அற்புதம். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு பரிசுத்தம், நாளைக்கு தான் அற்புதம். அப்போது பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். இந்த ஜனங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படியாக சொல்லுகிறார். இன்னைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று சொன்னார். அப்படியே அவர்கள் செய்தார்கள். ஆசாரியர்களை போகும்படியே யோசுவா சொன்னார். ஆசாரியருடைய கால்கள் யோர்தானின் ஓரத்தில் அந்த தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் பெரிய அற்புதம் நடந்தது. அந்த தண்ணீர் விலகி அப்படி கடலுக்கு ஓடினது. இந்த பக்கம் இருக்கிற தண்ணீர் அப்படியே குவியலாக நின்றது. ஹல்லேலூயா. எங்கே நடக்கும், யார் நடத்துவா இந்த காரியத்தை? பெரிய அற்புதம் அல்லவா கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. தண்ணீர் குவியலாக நிற்குமா? நின்றது. ஆமென். யோசுவாவின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தரை வெட்டாந்தரையில் நடந்து அக்கறை செல்லும்படியாக தண்ணீர் அப்படி குவியலாக நின்றது. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மகத்துவமானவர், கர்த்தர் உன்னதமானவர். அது அவர் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32 அதிகாரம் 27 வசனத்தில், எரேமியா 32:27, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஒன்றுமில்லை. அவருக்கு இதெல்லாம் நத்திங், ஒண்ணுமே இல்லை. அதிசயம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் இல்லாவிட்டால் அங்கு கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாது. அற்புதத்துக்காக வாஞ்சிக்கிறீர்கள், கேட்கிறீர்கள், விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள், சரிதான், எல்லாம் சரிதான். ஆனால் நம்முடைய குறைகள், குற்றங்களை உணர்ந்து தேவ சமூகத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தம் அடைந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அவர் வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது. பல உபத்திரவங்கள் வழியாக நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும்.
விரும்ப வேண்டும். அற்புதத்தை எப்படி விரும்புகிறோமோ இதை பார்க்கலும் மேலாய் பரிசுத்தத்தை விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா! பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, சபையிலே எப்போதும் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா! நம்முடைய தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த வார்த்தை அத்தனையும் பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தமான வார்த்தை இந்த புஸ்தகம், பரிசுத்த புஸ்தகம். பரிசுத்தவான்களின் கூட்டம் சபை எப்படி, சபை எப்படிப்பட்டது? சும்மா எல்லாரும் சபைக்குள்ள வர முடியாது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம்தான் சபை. சபை பரிசுத்தமானது. இந்த பூமியிலே சபையை போல மேன்மையானது ஒன்றுமே கிடையாது. உலகத்திலே சபை மேன்மையானது. சபையை எதிர்த்து நிற்க ஒருவராலும் முடியாது. சபையை அழித்து போட ஒருவராலும் முடியாது. எத்தனை பேர் வந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் இல்பொருளாகிவிடும். ஹல்லேலூயா! சபைக்கு விரோதமாக எழும்புகிற எந்த செயலும், திட்டங்களும், அதனுடைய ஆலோசனைகளும், என்னென்ன கிரியைகளை செய்கிறார்களோ அதெல்லாம் அபத்தமாகுமே தவிர சபையை அழித்து போடவே முடியாது. ஹல்லேலூயா! சபை மேன்மையானது, சபை பரிசுத்தமானது, சபை உயிருள்ளது, வளருகிறது. சபை சபைக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். அவருடைய ஜீவன் சபைக்குள்ளே இருக்கிறது. ஆவியானவர் தங்கி இருக்கிறார். ஆவியானவரை நடத்தி செல்கிறார். சபைக்குள்ளே மகிமையான, மேன்மையான திட்டங்கள் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த சபை இந்த பூமியில இருக்கிறது. ஒரு நாள் இந்த சபை எடுத்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா! மகிமையடைந்த சபையை, பரிசுத்தமடைந்த சபையை, பூர்ணமடைந்த சபையை அவர் மகிமையிலே தம்மோடு சேர்த்து கொள்வார். அது மகா பெரிய அற்புதம். ஹல்லேலூயா! உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? மகிழ்ச்சி இல்லையா? உங்களோட உள்ளத்திலே அது அதை பற்றிய வாஞ்சை வரவில்லையா? நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஏதோ வீடை கட்டி சொத்து சம்பாதித்து பணங்களை பேங்கில் போட்டு நல்லா சம்பரமாய் வாழ்ந்து புசித்து குடித்து இந்த உலகத்திலே இருக்க வேண்டியவர்கள் அல்ல. நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியவர்கள். ஹல்லேலூயா! இந்த பூமியை விட்டு நாம் அப்படியே உயர 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 போய்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா! 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 சொல்லுங்க. ஆவியிலே நிறையுங்கள். ஆவியானவர்களை பலப்படுத்துவாராக. ஆவியானவர்களை பரிசுத்தப்படுத்துவாராக. ஆவியானவர்களை உயர எடுத்துக் கொள்ளுவாராக. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம். அதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அதற்காகவே நம்மை இந்த பூமியிலே வாழ்நாட்களை தந்து வைத்திருக்கிறார். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து, மகிமையின் மேல் மகிமையடைந்து நாம் மறுரூபமாகி அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். இது பெரிய அற்புதம். உலகம் ஒரு நாள் திகைக்கும். ஒரு நாள் இந்த செய்தியை அறிந்து உலகம் வேதனைப்படும். அவர்களுக்கு என்ன என்று புரியாது. கிறிஸ்தவர்களை அழித்தோமே, கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தோமே, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக செயல் திட்டங்களை செய்தோமே. சில கிறிஸ்தவர்கள் அப்படியே பறந்து போய்விட்டார்களே. அவள் இருந்த இடம் இல்லை. வீடு வீட்டுக்குள்ளே ஆள் இல்லை. வேலை செய்கிற இடத்துல ஆள் இல்லை. அடுத்த சபையில் ஆராதித்து கொண்டிருக்கிறார் இருந்தார்கள், அங்கே ஆள் இல்லை என்று பெரிய பரவசமான செய்திகள் உலகம் எங்கும். நம்ம மட்டும் இல்லை, இந்த கடமலை குன்றில் உள்ளவங்க மட்டுமல்ல, முழு உலகத்திலே உள்ள பரிசுத்தவான்கள் பறந்து செல்வார்கள். ஹல்லேலூயா! 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 நம்முடைய கஷ்டமெல்லாம் நீங்கும், கண்ணீரெல்லாம் நீங்கும், துக்கமெல்லாம் நீங்கும். எவ்வளவு மகிமையான நாள்! அதற்காகவே காத்து கொண்டிருக்கிறோம். அதற்காகவே ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்காகவே பரிசுத்தம் அடைகிறோம். அதற்காகவே வாழுகிறோம். ஹல்லேலூயா! ஒருவராகிலும் இந்த உலகத்திலே உங்களுடைய சிந்தையை வைத்து விடாதீர்கள். உங்களுக்கு கர்த்தர் நல்ல வீடுகளை தரலாம், வாய்ப்புகளை தரலாம், பணங்களை தரலாம், சொத்துக்களை தரலாம், எல்லாம் தரலாம். ஆனால் உங்களுடைய இருதயம் அங்கு இருக்கவே கூடாது. இருதயம் மகிமைக்கு நேராக இருக்க வேண்டும். அந்த கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்காகவே காத்திருக்கிற அந்த நல்ல அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. இப்போது பாருங்க, யோர்தான் கரை புரண்டு வந்தது. ஆசாரியர்கள் கால்களை வைத்த மாத்திரத்திலே உடன்படிக்கையை பெட்டியை சுமந்து கொண்டு போன ஆசாரியருடைய கால்கள் பட்டதும் ரெண்டாக பிரிந்தது. ஒரு பக்கம் உள்ள தண்ணீர் கடலுக்கு சென்றது. ஒரு பக்கம் உள்ள தண்ணீர் குவியலாக குவிந்து நின்றது. ஆமென்.
ஹாலேலூயா ஹாலேலூயா. ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த தரையின் வழியாக அந்த யோர்தானை கடந்து அக்கறைப்பட்டார்கள், கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஹாலேலூயா. யோர்தான் புரண்டு வந்தாலும் நமக்கு பயம் தேவையில்லை. ஹாலேலூயா. யோர்தானை ரெண்டாக பிரித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதை மறந்து போய்விடவே கூடாது. அந்த அற்புதத்தை ஏன் நமக்கு கர்த்தர் செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். ஆனால் ஒரு நிபந்தனை, என்ன என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியம் பரிசுத்தம். குறைகளோடும் குற்றங்களோடும் தவறுகளோடும் நாம் ஜீவித்து கொண்டு இருக்கக்கூடாது. பரிசுத்தப்பட வேண்டும். பரிசுத்தத்தின் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார், அவர் தவறவே மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 8:50. லூக்கா 8:50. யாராவது சத்தமாக படிங்க. இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், அதாவது எவ்வீறு தன்னுடைய ஒரே மகள், அந்த மகள் மரண அவஸ்தையால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். வேதனைப்பட்டு அந்த எவ்வீறு ஜபாலய தலைவன் அவன் இயேசுவை அழைக்கும்படியாக வந்தான். அவர்கள் புறப்பட்டு வருகிற வழியிலே ஒரு ஆள் செய்தி கொண்டு வருகிறது, மகள் மரித்து போய்விட்டாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று. ஆனால் செத்து போயிட்டா இனி என்ன செய்யணும்? அடக்கம்தான் பண்ணணும். அதனால் இயேசு வீட்டிற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த அர்த்தத்திலே சொல்லுகிறார். அப்போது இயேசு சொன்னார், ஒருவர் வந்து இந்த விஷயத்தை எவ்வீருவுக்கு அறிவிக்கிறார். உடனே இயேசு சொன்னார், பயப்படாதே. அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். அப்படியானால் அவள், அதாவது செத்து போன அந்த எவீருவின் மகள் உயிரோடு எழும்பி எழுப்புவதற்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அல்லேலூயா. விசுவாசம் தேவை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்ம அறகுற விசுவாசத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ணுறோம். இது பிழைக்குமோ பிழைக்காதோ தெரியலையா? இந்த வியாதி நீங்குமோ நீங்காதோ தெரியலையே. இந்த காரியம் நடக்குமோ நடக்காமல் இந்த இரு மனமாக இருந்தால் கர்த்தர் அங்கே கிரியை செய்யவே முடியாது. கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு ஜெபித்தால் நிச்சயம் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அதான் எவ்வீருடத்தில் இயேசு சொல்லுகிறார், நீ பயப்படாதே. பயம்தான், பயமும் அவிசுவாசமும் அண்ணனும் தம்பியும் அக்காவும் தங்கச்சியுமாற. அவிசுவாசம் வந்தால் பயமும் வந்துவிடும். பயம் எங்கேயோ அங்கே அவிசுவாசமும் குடிகொண்டிருக்கும். அல்லேலூயா. அதான் முதல்ல இயேசு சொல்லுகிறார், பயப்படாதே, உனக்கு பயம் வேண்டாம், விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. கூட வருகிறவர் யார்? மரணத்தை வென்ற இயேசு வருகிறார். மரணத்திலிருந்து தூக்கி எடுக்க இயேசு வருகிறார். கூட வருகிறவர் யார்? நீங்கள் மரணத்தையும் பார்க்க வேண்டாம், வியாதியையும் பார்க்க வேண்டாம். யாரை பார்க்க வேண்டும்? இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். அவர் கூடையே வருகிறார். இப்போது வந்தார், வீட்டுக்குள்ளே எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. இவன் மரிக்கவில்லை என்று சொன்னார் இயேசு. எல்லாம் சிரித்தாங்க. எல்லாரையும் வெளியே போக சொன்னார். அந்த பிள்ளை இருந்த இடத்த விட்டு வெளியே போய் சொல்லி தாயின் தகப்பனையும் சீஷர்களும் இயேசுவுமாக அங்கே போய் நின்றார்கள். கையை பிடித்தார், தலித்தா ஹூமி என்று சொன்னார். பிள்ளையை உயிரோடு எழும்பினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதம் நடந்தது. விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. நமக்கும் வீடுகளில் வியாதி வருகிறதல்லவா, கஷ்டங்கள் வருகிறதல்லவா? ஓ, இது செத்து தான் போகுமோ அப்படி தான் எண்ணங்கள் தோன்றுகிறதல்லவா? இல்லை, இயேசு உங்கள் நடுவில் இருப்பாரானால், இயேசு உங்களோடு இருப்பாரானால், உங்கள் யாத்திரையில் இயேசு வருவாரானால் நிச்சயம் அங்கே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அற்புதம் செய்கிற இயேசுவை விசுவாசியும் விசுவாசிக்க வேண்டும். அற்புதம் செய்கிற இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். அந்த பயத்தை விட்டுவிட வேண்டும். ஆனால் ஒருத்தருக்கு சிலருக்கு நம்ம இந்த உலகத்தில் நம்ம எப்போதும்
இருக்க முடியறதில்லை இல்லையா? ஒரு நாள் மரண வழியாக இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் இல்லையா? அப்படித்தானே எல்லாரும் இருப்போமா? எப்போது ஒரு நாள் மரணம் வந்திருந்தோம், அப்போது பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. அது மரணம் அல்ல, வேத புஸ்தகம் நித்திரை என்று சொல்லுகிறார். அதான் இயேசு இந்த பிள்ளையை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? இவள் நித்திரையா இருக்கிறாள் என்று சொன்னார். மரணம் என்று தேவ பிள்ளைகளுக்கு கிடையாது. தேவ பிள்ளைகள் மரிப்பதில்லை, நித்திரையடைகிறார்கள். எப்படி தூங்கிட்டு இருந்தா அவங்கள பற்றி நீங்க அழுதுட்டு இருப்பீங்களா? அழமாட்டோம் இல்லையா? கொஞ்சம் பார்த்து 2 மணி நேரம் கழிச்சு அவ எந்திரிச்சிருவா அப்படின்னு நினைப்போம். இதே மாதிரி நமக்கு வரப்போகிறது மரணம் இல்லை, அழிவு இல்லை, அது என்னது? நித்திரைக்கு ஒத்திருக்கிறது. நித்திரையிலிருந்து எழும்புகிறது போல ஒரு நாள் நாம் மறித்து அடக்கம் பண்ணினாலும் அந்த கல்லறையிலிருந்து உயிரோடு எழும்பி வருவோம். எக்காலத்தோனி கேட்கும் போது கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அவங்க தான் முதல்ல எந்திரிச்சு வருவாங்க, எந்திரிச்சு தேவனோடு சேர்த்து கொள்ளப்படுவார்கள். பிறகுதான் உயிரோடு இருக்கிறவர்களும் மறுரூபமாகி அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இதெல்லாம் அற்புதம் அல்லையா? அற்புதம் தானா? ஆமேன், ஆமேன் சொல்லுவோம். ஆமேன், ஹல்லேலூயா. அதனால கொஞ்ச கால பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள் வரும்போது சோர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு இந்த மரணம் என்று சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருகிறது. சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு உந்துதலும் இருக்கிறது, ஆகையினால் சொல்லுகிறேன். அதாவது என்னுடைய கடைசி தங்கச்சி பிஎஸ்சி ஃபைனல் இயர் படித்து கொண்டிருந்தாள் கல்லூரியில். அவள் ஹாஸ்டலில் இருந்து படித்து கொண்டிருந்தாள். அப்போ இது லீவு கிடைக்கிற நாட்களில் நான் அங்கே இருந்தபடினாலே, கோயம்புத்தூரில் இருந்தபடினாலே என்னிடத்தில் வருகிறது வழக்கம். அப்படி ஒரு நாள் வந்தபோது நான் அந்த சிவானந்த காலனி சபையிலே இல்லை, நான் அப்போது பெரிய நாக்கியம் பழைய சபையில் தான் ஊழியம் செய்து கொண்டு இருந்தேன். இவளை கொண்டு வந்து ஹாஸ்டலில் உள்ளவங்க நான் சிவானந்த காலனியில் இருப்பதாக நினைத்து அங்கேயே கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் அவளுக்கு அதிகமான காய்ச்சலாக இருந்தது, அதனால் என்னிடத்துல கூட்டி கொண்டு வந்தார்கள். இங்கே வைத்து ஜோம் பண்ணி கொண்டு இருந்தோம். அவளுக்கு வர வர அதிகமாகி கொண்டே இருந்தது. கடைசியில் ரொம்ப ஒரு நாள் தான், வெள்ளிக்கிழமை காலையில் வந்தால் சனிக்கிழமை சீரியஸாக இருந்தது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் இன்னும் அதிகமான ஞாபகமும் இல்லாமல் ஆயிட்டு, இப்படி நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. அவளை அழைத்து கொண்டு என் வீட்டுக்கு செல்லவும் முடியவில்லை, இங்கே வைத்திருக்கவும் முடியவில்லை. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நானும் கொஞ்சம் கஷ்டமான, எனக்கும் மனதில் அதிக நெருக்கம், அதிக கஷ்டம். ஏன்னா இதை எங்கள் அப்பா வைத்து பார்க்க வேண்டியது, நான் இதை அனுபவிக்க வேண்டியது வந்து விட்டதே என்று எனக்கும் மனதில் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. அப்போது அங்குள்ள விசுவாசிகள், அங்கே அந்த நாட்களில் தங்கியிருந்த ஊழியர்களெல்லாம் மிகுந்த உதவியாக இருந்தார்கள். வர 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 அதிகமாயிருச்சு. அப்போ அந்த ஃபோன் வசதியெல்லாம் அந்த நாட்களில் கிடையாது, ஆகையினாலே நான் லெட்டர் தான் எழுதி எங்கள் அப்பாவுக்கு அனுப்பினேன். அப்புறம் அந்த லெட்டர் போய் கிடைக்கிறதுக்கு திங்கட்கிழமை ஆகிவிடும். இவளுக்கு ஞாயிற்றுக்கிழமையே ரொம்ப சீரியஸாக இருக்கிறது. நான் என்ன செய்வதென்று தெரியாமல் எங்கள் வீட்டை தெரிந்த ஒரு பையன் அங்கே வந்தான். ஆனால் அவனிடத்தில் சொல்லி நீ உடனே எங்கள் அப்பாவை வர சொல்லி கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். அவன் போய் சேருவதற்குள்ளாக இங்கே ரொம்ப அதிகமாயிருச்சு. நான் ஒரு டெலகிராம் எங்கள் அக்கா வீட்டுக்கு கொடுத்தேன். அங்கிருந்து எப்படியோ ஒரு தம்பி புறப்பட்டு வந்தான். அவன் வரும்போது இவளுக்கு சுய நினைவு இல்லை, நினைவில்லாமல் தான் இருந்தாள். நான் எங்களை தகப்பனார் அதிகமாக தேடினாள். எங்களுக்கு தம்பி வந்ததும் ஒரு டாக்ஸி பிடிச்சி நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். எங்கள் கோத்தகிரி நீலகிரி மலையில் கொண்டு வந்தோம். கொண்டு வந்து கிட்ட, ஏன்னா ஒரு துக்கமான செய்தி என்னவென்றால், அவள் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருப்பதை காட்டிலும் எங்கள் தகப்பனாரின் ஊரில் இல்லை, அவர் வேறு விஷயமாக வெளியூர் சென்றிருந்தார். அதனால் எங்கள் தகப்பனார் இல்லாதது ரொம்ப வேதனையாகிவிட்டது. அப்போது அவர் என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை. எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை நடுராத்திரி விடிய காலம் 2:30 மணிக்கு அவள் உயிர் பிரிந்தது. எல்லாரும் ரொம்ப துக்கப்பட்டார்கள், அழுதார்கள், சங்கடப்பட்டார்கள். யாரும் ஜெபிக்கவில்லை. இந்த ஊழியக்காரன் சேர்ந்து அழுகிறார், அவரும் ரொம்ப பிரியமாக அவளிடத்தில் இருப்பார். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை.
எல்லாவற்றையும் நான் தன்னந்தனியாக அனுபவிப்பது போல் இருந்தது. என்றாலும் நான் ஆவியிலே ஒரு தைரியத்தை ஆவியானவர் எனக்கு கொடுத்தார், ஒரு உந்துதலை தந்தார். அவள் ஜீவன் புரி பிரிந்ததும் தகப்பனார் இருந்தால் எப்படியாவது ஜெபிச்சிருப்பாரு, இப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு கூட யாரும் இல்லையே, இந்த பாஸ்டர் கூட அழுது கொண்டு எல்லாம் நிற்கிறாரு அப்படின்ட்டு நான் ஆவியில் நெறிஞ்சி சத்தத்தை உயர்த்தி நான் ஜெபித்தேன். கர்த்தர் அந்த தைரியத்தை எனக்கு தந்தார். ஹலலூயா ஹலலூயா. ஜெபித்து முடித்து அப்புறம் எல்லா காரியங்களையும் செய்தோம். மறுநாள் ராத்திரியில் தான் எங்கள் தகப்பனார் விஷயம் தெரியாமல் தான் வந்தார். அவர் குன்னூருக்கு வந்து எங்கள் அக்கா வீட்டில் இருந்த செய்தியை தெரிந்து, நான் எப்படியாவது செய்து செத்து போயிட்டான்னு செய்தி தெரியாமல் வந்துட்டா, இங்கே ஒரு டெட் பாடியை தன் மகள் கிடப்பதை பார்த்தால் அவர் உள்ளம் எப்படி தாங்கி கொள்ள முடியுமா, அதற்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். எப்படி அவர் வழியிலே அறிந்து மறுநாள் தான் வந்து சேர்ந்தார். அவர் வந்ததும் செய்தது காரியம் என்ன தெரியுமா, அதை நான் சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். அதாவது கையில் பேக் வச்சுருந்தார், அந்த பேக் அப்படியே அந்த வாசலில் நுழையும் போதே பேகை கையில் வச்சுட்டு அந்நிய பாஷை பேசிக்கொண்டே வீட்டுக்குள்ளே வந்தார்கள். எங்கள் வீடு ரொம்ப நீட்டமாக இருக்கும், அந்த ஹாலில் இந்த டெட் பாடி படுக்க வச்சுருக்கு, அதை தாண்டி அவங்க அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே இங்கே வந்தார்கள். கிச்சன் பக்கத்தில் வந்தாங்க, பேகை கீழே வச்சாங்க, வச்சுட்டு உள்ளே இருந்த ட்ரெஸ்ஸை எடுத்தாங்க. இது ஒரு நாள் பிரயாணம் பண்ணின ட்ரெஸ்ஸு, இதை சேஞ்ச் பண்ணாங்க. பண்ணிட்டு அந்த வேறு ட்ரெஸ் எடுத்து மாற்றிட்டு அவ பக்கத்தில் போனாங்க. போய் கையை தூக்குனாங்க, கத்தாவே கத்தர் கொடுத்தீர், கத்தர் எடுத்தீர், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இங்கே அங்கே பாடிட்டு இருந்தாங்க ஒரு குரூப். அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க, தகப்பனார் வரும்போது இந்த வீட்டில் என்ன நடக்குமோ என்று எல்லாரும் திகைத்து கொண்டிருந்தார்கள். பிள்ளைகள் இங்கே இருக்கிறவர்கள் எப்படி சத்தம் போடுவார்களோ, எங்கள் அப்பா எப்படி வருவாங்களோ, என்ன நடக்குமோ என்பதை நினைத்து எல்லாம் திகைத்து பயந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நடந்த காரியம் இது. அல்லேலூயா அல்லேலூயா. அவளுக்கு ஒரு நம்பிக்கை, என் மகள் உயிரோடு இருந்தால் செத்து போயிட்டால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிருப்பாள், நானும் போய் பார்ப்பேன் என்ற நித்திய நம்பிக்கை. அல்லேலூயா. அவள் பக்கத்தில் போய் சொன்னார்கள், முன்னே முன்னே போய் அவர் பாக்கியவான்கள் என்று சொன்னார். இதே வார்த்தையை சத்தமிட்டு சொன்னார். மலையாளத்தில் தான் சொன்னாங்க, முன்னே முன்னே போயோர் பாக்கியவான்கள் என்று சொன்னார். ஆகையினால மரணத்தை கண்டு பயப்படாதீர்கள். ஹல்லேலூயா. அவள் இருந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டார், பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டாள். அந்த காலேஜில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரை பற்றி சொன்னால் அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டார்கள், அபிஷேகம் பெற்றார்கள், ஒரு சிலர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அதற்காக எங்கள் தகப்பனார் சொல்லியிருந்தா, பிஎஸ்சி ஃபைனல் இயர் முடிக்க போறா, இனி நீ இந்த பிள்ளைகளுக்கு இங்கேயே இந்த ஹாஸ்டல்ல இருந்து நீ ஊழியம் செய்ய வேண்டும், இன்னும் 2 வருஷம் எம்எஸ்சி படி, நீ ஊழியம் செய், கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு, அநேகரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்து, இந்த கிருபை உனக்கு கொடுத்திருக்கிறார், அதற்காக இன்னும் 2 வருஷம் படி என்று சொல்லியிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனாலோ தேவனுடைய திட்டமும் தீர்மானமும் என்னவென்றால் அவளை அவரோடு சேர்த்து, அவளுடைய வேலை முடிந்தது, சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். மரணம் சொன்னது ஒருபோது பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், அவ ஆண்டவரை அறியாமல் நமக்கு ஒன்றுமே ஏற்படுவதில்லை. ஆமென் ஹல்லேலூயா. இப்படி நான் என்னுடைய குடும்பத்தில் இன்னும் அடுக்கடுக்காக பல காரியங்களை சொல்ல வேண்டும், இதோடு நிறுத்தி கொள்ளுகிறேன். நடந்தது. ஆமென் ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உயிர் தரவும் வல்லவர், அற்புதம் செய்யவும் வல்லவர். ஆனால் மரணம் நேரிட்டாலும் கலங்க தேவையில்லை. ஆமேன். அதெல்லாம் தெசலோனிக்கர் நிருபத்திலே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் பாருங்க. 1 தெசலோனிக்கர் 4:13 1 தெசலோனிக்கர் 4:13 மைக்கில் படிங்களேன் யாராவது. இதிலே நித்திரை தான், மரணம் என்று சொல்லவில்லை. என நித்திரை அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. துக்கித்து துக்கப்படுறவங்க என்ன இல்லை, இல்லாமல் இருக்காங்க, அறிவில்லாமல் இருக்காங்கன்னு பவுல் சொல்லுகிறார். அறிவில்லை, அறிவில்லாததுனால என்ன அறிவில்லை,
அவங்க பரலோகத்தில் இருப்பாங்க, நாம் ஒரு நாள் போய் பார்ப்போம். அவங்க முந்தி போயிட்டாங்க, நம்ம பிந்தி போகலாம் அப்படின்ற அறிவு இல்லை. அறிவு இருந்தாலும் அதை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை சந்தோஷமாக அனுபவிக்க முடிவதில்லை. கர்த்தருடைய அன்பு அப்படியா இருதயத்தை நிரப்புகிறதில்லை. ஹல்லேலூயா. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அணிந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அவர் வரும்போது நித்திரை அடைந்தவர்கள், அதாவது மரணமடைந்தவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம், ஆனால் வேத வசனம் நித்திரை என்று தான் சொல்லுகிறது. கொஞ்ச நாள் ரெஸ்ட், அப்புறம் அவங்க இயேசுவோடு கூட வருவார்கள். ஆகையினால கிறிஸ்து ரட்சிக்கப்படாமல் மரிப்பதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அவள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால் இந்த ரட்சிப்புக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், கர்த்தருக்குள்ளே வழி நடத்தி விட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிப்போம். விசுவாசமுள்ளவனாயிரு, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் நடக்கும். அதுக்கு அப்படி இல்லாமல் இப்படியே வந்துட்டாலும் என்பதற்காக தான் இந்த வார்த்தைகளை நான் சொன்னேன். ஆமே. நம்ம இப்போ அற்புதத்தை பற்றி எல்லாவா படித்து கொண்டிருக்கிறோம். அதில் மறந்துட்டீங்களா? அற்புதம், அற்புதம் செய்வதற்கு முதல்ல என்ன தேவை? பரிசுத்தம். ரெண்டாவது விசுவாசம் தேவை. விசுவாசிக்க வேண்டும். யாரை விசுவாசிக்க வேண்டும்? கர்த்தரை, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும். அவர் கூட வர்றார். எவீரு கூட இயேசு வந்து கொண்டிருக்கிறார். எவீரு பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. வந்தார், கையை பிடித்து எழுப்பினார், பிள்ளை விழித்தது, ஜீவன் பெற்றது. ஹல்லேலூயா. எப்படி இருக்கும் இல்லை அந்த வீடு? செத்து போன ஒருத்தைய அந்த பிள்ளைய உயிரோடு எழுப்பி அந்த பிள்ளை என்ன உட்கார்ந்துருக்குன்னா எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம். சாவு வீடு மகிழ்ச்சிகரமான வீடாக மாறினது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை படிப்போம். லூக்காஸ் சுவிசேஷம் 8:46. மைக் இல்லையா இருக்கும்? படிங்க. ஆமென். இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்ட போது அற்புதம் நடந்தது. அடுத்தபடியாக என்ன படிக்கிறோம்? வல்லமை. இயேசு முழுவதும் வல்லமையினால் நிரப்பப்பட்டவராயிருந்தார். அவரிடத்தில் அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தார், அது வல்லமை உள்ளதாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் வல்லமை உள்ளதாக இருந்தது. ஹல்லேலூயா. வார்த்தை வல்லமை உள்ளதாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்போது பாருங்கள், இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். திரள் கூட்டமான ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள், அவர் இயேசுவை நெருக்குகிறார்கள். ஆனால் ஒரு ஸ்திரீ வேதனையோடு வருகிறாள். அவள் பல வருஷங்கள், எத்தனை வருஷங்கள் அவள் இந்த வேதனையை சுமந்து கொண்டு திரிந்தாள்? 12 வருஷமாக இந்த வேதனையை அவள் அனுபவித்து சுமந்து கொண்டு அநேக வைத்தியர்களிடத்தில் போய் பணத்தை செலவு பண்ணி, ஆஸ்திகளையெல்லாம் செலவு பண்ணி, சற்றேன் அவளுக்கு குணமடையவில்லை. அவள் வைத்தியர்களால் வேதனை அடைந்து கொண்டிருந்தாள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தை சொல்லும்போது அவளுக்கு வேதனை. இந்த சரீர வேதனை ஒரு பக்கம், வைத்தியர்களால் அனுபவித்த வேதனை இன்னொரு பக்கம். இந்த ரெண்டு விதமான வேதனை அனுபவித்து அவள் தாங்க முடியாத துக்கத்தோடு வருகிறாள். வந்தவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். இப்படிப்பட்டவர்கள் இயேசுவை யாரிடத்திலும் போகக்கூடாது, கூட்டத்துக்குள்ளே வரக்கூடாது, தீட்டு. அவள் தள்ளி ஒதுங்கி தான் இருக்க வேணும், ஒருவரையும் தொடக்கூடாது. அவள் நன்றாய் தெரிந்து கொண்டாள், நான் இயேசுவை தொட முடியாது. ஆனால் அவர் போட்டிருக்கிற வஸ்திரத்தின் ஒரு சின்ன நுனியை மாத்திரம் தொட்டுட்டா போதும், எனக்கு சுகம் கிடைக்கும். அவளுடைய விசுவாசம் அவ்வளோ பெரியதாக இருந்தது. இயேசுவை அறிந்தாள். நுனி அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். தொட்ட மாத்திரத்திலே அவளுக்கு சுகம் உண்டாயிற்று.
ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அற்புதம்! ஆமென். வல்லமை புறப்பட்டது. இயேசுவின் வல்லமை அவருடைய வஸ்திரத்துக்குள்ளே இருந்தது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் வரைக்கும், அந்த கடைசி நூல் வரைக்கும் அந்த வல்லமை இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் எவ்வளவு பயங்கரமானவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு அற்புதமானவர். ஹல்லேலூயா. இதெல்லாம் கதை போல படிச்சு படிச்சு, சின்ன சண்டே ஸ்கூல்லதே படிச்சு 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 நமக்கு இதை கிரகிக்கவோ இதை ஆழமாய் நினைக்கவோ முடியறதில்லை, இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்னு நினைச்சு அசால்ட்டா விட்டுறோம். இல்லை, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வல்லமையை அனுபவிக்க வேண்டும். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. உங்களுடைய வியாதி எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அவரை தொட்டு பாருங்கள், தொடுங்கள், தொடுங்கள். அவர் பக்கத்துல வாருங்க, வராதன்னு சொல்ல மாட்டார். வேற யாராவது இருந்தா சொல்லியிருப்பாங்க, நீ இப்படிப்பட்டவா போய் இயேசுவன் வஸ்திரத்தை கூட தொடக்கூடாதுன்னு விலக்கி இருப்பாங்க, தள்ளி விட்டுருப்பாங்க, தூரப்போன தள்ளி விட்டுருப்பாங்க. ஆனா இயேசு, அவள் விசுவாசத்தோடு வந்தாள், இயேசு இன்னார் என்று அறிந்திருந்தாள், இயேசுவின் அன்பை அறிந்திருந்தாள், இயேசுவின் அன்பை அவள் கேள்விப்பட்ட இருதயத்தில் அவள் எடுத்துக்கொண்டாள். எனக்கு இப்போ இந்த வேதனையிலிருந்து விடுதலை வேண்டும், இதற்கு வேறு எங்கு போனாலும் எனக்கு நிவாரணம் இல்லை, எங்கு போனாலும் எனக்கு உதவி கிடைப்பதில்லை, எங்கு போனாலும் இன்னும் வேதனைக்கு மேலே வேதனை தான் கிடைக்கிறதே தவிர எனக்கு சுகம் கிடைக்கிறதில்லை என்று அவள் அந்த இயேசுவின் பேருள்ள அன்பினாலே, விசுவாசத்தினாலே அவள் பக்கத்திலே சென்றாள், தொட்டாள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்கள் ஏன் இயேசுவை தொடக்கூடாது? என் இயேசுண்டையில் ஏன் வரக்கூடாது? அவர் உங்களுக்கு தூரமானவரா? ஒருவேளை அவளை போல அந்த நாட்கள்ல உலகத்துல இருந்தது போல அவர் இப்போது இல்லை, ஆனால் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. ஏன் நமக்கு வருகிற கஷ்டத்துல அவரை தொட்டு அவருடைய வல்லமை அனுபவிக்க கூடாது? குறைந்து போய்விட்டதோ, அவருடைய வல்லமை குறைந்து போய்விட்டதோ, குன்றி போய்விட்டதோ, நீங்கி போய்விட்டதோ, உங்களுக்கு தூரமாக இருக்கிறதோ? இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் தான் தூரமாய் விலகி விலகி போகிறீர்கள். இயேசுவின் வல்லமையை அனுபவிக்க கூடாதபடிக்கு நீங்கள் அப்புறம் அப்புறமா போயிடுறீங்க. அவருடைய வல்லமையை அனுபவிக்க முடிகிறதில்லை. அவள் அனுபவித்தாள். ஹல்லேலூயா. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அவள் சொஸ்தமடைந்ததை அவள் கண்டாள். இயேசு அப்போ உடல்ல பார்த்தீங்களா? யாரு அப்போ பேதுரு கேட்கிறான், இத்தனை பேர் உங்களை நெருக்கிட்டு வர்றாங்களே இயேசு, என்ன தொட்டது யாருன்னு கேட்கிறார். இத்தனை பேர் நெருக்கிறாங்களே, இந்த கூட்டத்தில் தொட்டது யாருன்னு கேட்கலாமா? அந்த மாதிரி கேட்குறான். ஒரு கேள்வி கேட்கலாமா? இயேசுவுக்கு தான் ஏதோ அறிவில்லாத மாதிரி இவர் கேட்குறாரேன்னு அவன் கேட்குறான். உடனே இயேசு சொன்னார், இல்லை, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, என்னை தொட்டவர் ஒருவர் உண்டு. அவளை வந்து நடுங்கி திகைத்து இனி மறைந்திருக்க முடியாது அப்படி என்று காரியங்களை எல்லாம் இயேசுவின் முன்னாலே வந்து அவள் கூறுகிறாள். அவள் சொன்ன, இயேசு சொன்னார் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்போ இயேசுடத்திலிருந்து வல்லமை இறங்கி வருகிறதற்கு விசுவாசமும் தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே இயேசுவை யார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை இன்னார் என்று அனுபவிக்க வேண்டும். சும்மா எழுத்துல சொல்லி வாயில சொல்லி சொல்லி விடுகிறதல்ல, அவரை அனுபவிக்க வேண்டும், அவருடைய வல்லமையை ருசிக்க வேண்டும், அவருடைய அன்பை அன்பின் ஆழங்களுக்குள்ளே போக வேண்டும். சும்மா வராது இதெல்லாம். அவருடைய அன்பு, அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் உணர்ந்து ருசித்து அவரோடு நெருங்கி பழக 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 தான் எனது இது நமக்கு வரும். அவிசுவாசம் இருந்தால் ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இடத்துல வல்லமை இருக்கிறது, ஆனால் அவிசுவாசத்தை தொட்டு பார்க்கலாம், ஜோமணி பார்க்கலாம், பக்கத்தில் போய் பார்க்கலாம், கேட்டு பார்க்கவே முடியாது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம், சாகு வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு யார்? இயேசு எப்பேற்பட்டவர்! இந்த வல்லமை எவ்வளவு மகத்தானது!
அவருடைய வல்லமை எவ்வளவு வெளியேறப்பெற்றது. உங்களுக்கு அவர் தூரமானவரா? எனக்கெல்லாம் செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்? உங்களுக்கும் செய்ய வல்லவர், உங்க குடும்பத்துக்கும் செய்ய வல்லவர், உங்கள் வீட்டில் உள்ள நபர்களுக்கும் செய்ய வல்லவர், உங்க பிள்ளைக்கு செய்ய வல்லவர். ஆமென். உங்கள் சபைக்கு செய்ய வல்லவர், வல்லமை உள்ளவர், வல்லமை உள்ளவர். வல்லமை புறப்பட்டது, வல்லமை புறப்பட்டது. சபைக்குள்ளும் தேவனுடைய வல்லமை புறப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நம்ம குடும்பத்திலும் தேவனுடைய வல்லமை புறப்பட்டு கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை விசேஷமானது, தேவனுடைய வல்லமை அற்புதமானது, தேவனுடைய வல்லமை விலையேறப்பெற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் ஒரு காரியத்தை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச, எல்லாம் தெரிஞ்ச காரியம்தான், நான் மறுபடியும் சொல்லுகிறேன். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம், ஆமென், 11வது வசனத்தை படியுங்கள். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாம் அற்புதம், முதலாவது அற்புதம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எதுக்காக அந்த அற்புதத்தை செய்தார்? தமது மகிமையை வெளிப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை வெளிப்பட்டது. கானா ஒரு கல்யாண வீட்டிலே அவருடைய மகிமை வெளிப்பட்டது. அங்கே ஒரு பெரும் குறைவு ஏற்பட்டது. எல்லாம் பதறிக்கொண்டு நிற்கிறார்கள். கல்யாண வீட்டில் ஒரு குறைவு வந்துருச்சுன்னா அது நடத்துகிறவங்களுக்கு தெரியும். அந்த வேதனை, தாங்க முடியாத வேதனை, துயரம். அப்போ இந்த இயேசுவின் தாய் அறிந்து இயேசு இடத்துல போய் சொல்கிறாங்க. அவர் சொன்னாரே, ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. என் வேலை வரும்போது என் மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. என் வேலை இந்த கல்யாண வீட்டில் வரும்போது அவருடைய மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. மகிமை, மகிமை, ஹல்லேலூயா. சில குறைவுகள், சில பாடுகள், சில நெருக்கங்கள் உங்களுக்கு வருகிறதா? தேவனிடத்துல போங்கள், இயேசுவிடத்தில் செல்லுங்கள். அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக அந்த குறையை நிறைவாக்குவார். இந்த குறையை கத்த நிறைவாக்குவார். அதுக்காக முறுமுறுத்துட்டு பக்கத்து வீட்டில் போய் சொல்லி, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் சொல்லி, இப்படி எனக்கு குறை, இப்படி எனக்கு குறை, இப்படியெல்லாம் வந்துருச்சு, இப்படியெல்லாம் வந்துருச்சு, கண்ணீர் விட்டு கதறி அழுது மனநொந்து உடைந்து நொறுங்கி போய் கிடக்கிறது அல்ல. எங்கே போக வேணும்? இயேசுவிடத்தில் போக வேண்டும். அவர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய மகிமை, எவ்வளோ பெரிய மகிமை. கற்சாடி, ஆறு கற்சாடியில் இருந்த தண்ணி, ஒன்றும் இல்லை, ருசி இல்லாத தண்ணி. அது உப்பு தண்ணியோ நல்ல தண்ணியோ தெரியல. நமக்கெல்லாம் இங்கே சப்ப தண்ணி தானே கிடைக்கிது. அந்த கற்சாடியில் என்ன தண்ணி இருந்துச்சோ ஒன்று கொண்டு மொண்டு போய் ஊற்று அப்படின்னு சொன்னார். ஊற்றுனா அது என்ன, முந்தின ரசத்தை காட்டிலும் அதிக ருசியாக இருந்தது. அப்போ கேட்குறாங்க மணவாளனை கூப்பிட்டு, என்னப்பா முதல்ல நல்ல ரசத்தை தருவாங்க, அப்புறம் ருசி கூட இருந்தது தருவாங்க, இப்போ இந்த ருசி உள்ளதை எவ்வளோ நேரம் எங்கே வச்சுருந்தீங்க? எங்கே இருந்தது இது? எங்கே இருந்தது? இயேசுவிடத்திலிருந்து வந்தது. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நெருக்கங்கள் நடுவிலே கர்த்தர் நம்மை நடத்தும் போது அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக ஜெபியுங்கள். அவருடைய மகிமையை தேவன் உங்கள் நடுவிலே வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ சுகம் வேணும், சுகம் வேணும், இது நல்லாயிருந்தோம், எனக்கு வேணும், வேணும், வேணும்னு கேட்குறதை காட்டிலும் இயேசுவின் மகிமை வெளிப்பட வேண்டும். இயேசுவின் அற்புதம் வெளிப்பட வேண்டும். இயேசுவின் வல்லமை புறப்பட்டு அங்கே வெளியரங்கமாக வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயாவில் ஒரு வசனம் உண்டு, தேவன் அவருடைய மகிமை வெளியரங்கமாகும். இயேசுவை, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வசனம்தானது. தேவனுடைய வல்லமை வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தீங்களா? 40:5 படியுங்கள். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது, உரைத்தது என்றும்
வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆமென். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். அதான் இயேசு. பரலோக தேவனுடைய உன்னத மகிமையை வெளிப்படுத்தும்படியாக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பிதாவாகிய தேவன் அனுப்பினார். அப்போ கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அல்லேலூயா. பிதாவை ஒருவரும் கண்டதில்லை, ஒருத்தரும் பக்கத்தில் போக முடியாது, தொட முடியாது. அவ்வளோ மகிமை பொருந்தினவர், அவரை பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். அவரை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தினார், வல்லமையை வெளிப்படுத்தினார், அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார், அவருடைய அற்புதத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அவரை விசுவாசிக்க கூடாது? ஏன் அவரை நம்ப கூடாது? ஏன் அவர்கள் அன்பு கூற முடியாது? உங்க முழு அன்பு யாரிடத்தில் இருக்கிறது? உங்கள் முதல் அன்பு யாரோடு இருக்கிறது? எங்க போய் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? எங்க போய் சேர்ந்திருக்கிறீங்க? எங்க நேசம் வைத்திருக்கிறீங்க? உங்க இருதயம் யாரோடு இருக்கிறது? அல்லேலூயா. உணர்வடைந்து கொள்ளுவோம். தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு, மகிமை வெளிப்படுவதற்கு, அற்புதம் வெளிப்படுவதற்கு அவருடைய அதாவது வல்லமை வெளிப்படுவதற்கு நம்மிடத்தில் என்ன குறை இருக்கிறதோ அதை கண்டுபிடித்து புறம்பே தள்ளுவோம். கர்த்தர் உங்களை மகிமையாக எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். அல்லேலூயா. உங்கள் நெருக்கங்களை பாராதீர்கள், கஷ்டங்களை பாராதீர்கள், கண்ணீரை பாராதீர்கள், ஒருவேளை மரணமே வரட்டுமே கவலைப்படாதீர்கள். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும், கர்த்தர் உயர்ந்திருப்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? நீ ஒரு நாள் நான் முழங்கால் படியுங்கள் நான் சொல்லுகிறேன். அதாவது ஒரு நாள் ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. நான் முதல்ல சொன்ன போல மரித்த பரிசுத்தவான்களின் கல்லறைகள் திறக்கும், அவர்கள் உயிரோடு எழுந்து போவார்கள். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாகி பறந்து போவார்கள். அல்லேலூயா. அது ஒரு பெரிய அற்புதம், பெரிய அற்புதம். இயேசு அற்புதர், இயேசு அற்புதர், இயேசு அற்புதம் செய்கிறவர், செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வருகை பரியந்தம் இந்த பூமியிலே அவருடைய அற்புதங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். குன்றி போகவில்லை, குறைந்து போகவில்லை, அது வல்லமை இழந்து போகவும் இல்லை. நாம் தான் குன்றி கிடக்கிறோம், நாம் தான் வல்லமையை இழந்து கிடக்கிறோம், நாம் தான் விசுவாசத்தை இழந்து கிடக்கிறோம். உயிர்ப்பிக்கப்படுவோம், பிரகாசிக்கப்படுவோம். உயிர்ப்பிக்கவும் பிரகாசிப்பிக்கவும் இந்த வல்லமையை உங்களிலே வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். ஏசு, ஏசு போதும் என்று சொல்லுங்கள். ஏசு போதும், ஏசு போதும், ஏசு போதும், ஏசு போதும். எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு ஏசு போதும், ஏசு போதும். அவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம், வல்லமையை அனுபவிக்கலாம், மகிமையை அனுபவிக்கலாம். அல்லேலூயா. இந்த விசுவாசத்தை அனுபவிக்கலாம். விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் கேளுங்கள், நிச்சயம் அவர் விசுவாசத்துக்கு அதிகாரியாக இருக்கிறார். விசுவாசத்தை துவக்குறவர் முடிக்கிறவர் அவரே. நிச்சயம் உங்களுக்கு விசுவாசத்தை தருவார். அல்லேலூயா. முடங்கி கிடக்காதீர்கள், அவர் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. வல்லமையை ருசித்து கொள்ளுங்கள், அவருடைய வல்லமையை அனுபவிங்கள். உங்களுக்கு அவர் தூரமானவர் அல்லவே, உங்களுக்கு அவர் தூரமானவர் அல்லவே. மாம்சமான யாவருக்கும் தேவன் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கரங்களை தட்டி சொல்லுங்கள், ஏசு அற்புதர், ஏசு அற்புதர், ஏசு எனக்கு அற்புதம் செய்வார், ஏசு எனக்கு அற்புதம் செய்கிறார், ஏசு ஆச்சரியமானவர், அதிசயமானவர், ஏசு எனக்கு அதிசயம் செய்வார், ஏசுவின் வல்லமை எனக்கு வேண்டும், இயேசுவின் வல்லமை நான் அனுபவிக்க வேண்டும். ஹோலி மைடியா லஹோரி தைலியா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும். என் மூலம் அவருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும். இயேசுவின் மகிமை வெளியரங்கமாக வேண்டும். ஹோலி மா ஹைலியா ரீனல தோனமாசியா லபூபி ஹிமக்கர ஹதுரி ரீசைலி ப்ரோட்டர் பிகாலா ஹதியா. ஹாலேலூயா. மகிமை, 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 தேவ மகிமை, தேவ மகிமை, பரலோக மகிமை, பரலோக மகிமை வெளியரங்கமாக வேண்டாம். எங்கள் மூலமாக, எங்கள் சபை மூலமாக, எங்கள் குடும்பங்கள் மூலமாக, எங்கள் ஊழியக்காரர்கள் மூலமாக மகிமை வெளியரங்கமாகுவதாக. இல்லை
நல்ல தேவனே நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். சோத்திரம் 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 சோத்திரம். நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் இயேசு அற்புதர் கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஆமென். உதட்டினால் அல்ல, அதை அனுபவித்து ஸ்தோத்திரிப்போம். அற்புதர் 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 ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் சொல்லி கொண்டிருக்கலாம் இயேசு அற்புதர், இயேசு எனக்கு அற்புதர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தர் விரும்புகிற விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய அற்புத வல்லமை விளங்குவதற்கு ஏதுவான விசுவாசம் நம்மளே உண்டாகும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும்படியாய் அற்புத செயல்கள் நம்மளை வெளிப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த அற்புதங்களுக்கெல்லாம் பின்னணியில் இருப்பது கஷ்டம், துன்பம், வியாதி, மரணம், கஷ்டங்கள் இல்லாமைதான். இவற்றின் நடுவில் தான் இயேசு தமது அற்புதத்தை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். மகிமை 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 மகிமை. ஆகையினாலே நமக்கு வருகிற எல்லா உபத்திரவங்கள் நடுவிலும் கர்த்தரை உயர்த்த கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரை அனுபவிக்க கிருபை தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே நல்ல தேவனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த பெண்கள் ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு தந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் சோத்திரம். இதை நாங்கள் வெறும் வார்த்தையாக கேட்டு விட்டு விடுகிறது அல்ல கர்த்தாவே, முழுமையாக இந்த வார்த்தைகளை அனுபவிக்க உதவி செய்யும் அப்பா. இயேசுவே இயேசு யார் என்பதை அறிந்து உம்முடைய வல்லமையை முழுமையாய் நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தார். எங்கள் மூலமாக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாவதாக. ஹல்லேலூயா. சபைக்குள்ளும் கர்த்தர் மகிமையான செயல்களை கர்த்தர் நடப்பிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். முழங்கால் பட்டிட்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியாண்டவரே. திடப்படுத்தும், தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். சோர்ந்து போய்விடாதபடிக்க ஜெபித்து ஜெயம் பெற்றுக்கொள்ள எப்பிள்ளைகளுக்கு கிருபை தார். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போகலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நடுவிலே உங்கள் வாழ்க்கையிலே குடும்பத்திலே அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதை அனுபவித்து மகிழ்வீர்களாக. ஹல்லேலூயா. பரீட்சை இருக்கு இல்லையா?
ஆமென்.